அறிவொளி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பொங்கலை நோக்கி நாம் பயணப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் நிறைய பேருக்கு இந்த பொங்கல்ல நிறைய சந்தேகம் இருக்கு அதுல ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் பொங்கல் வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுக்கான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் பொங்கலை பற்றிய சிறப்பு பதிவுகள் நம்முடைய ஆத்மஞானம் யூடியூப் சேனல்ல வருகிற காரணத்தினால நம்ம அறிவொழியில வழக்கமாக கொடுக்கக்கூடிய பதிவுகளை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனாலும் ஒரு சிலர் இந்த கர்ப்பிணி பெண்கள் பொங்கல் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க கர்ப்பிணி பெண்கள் எப்போதுமே சரி ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம பெரியவங்க நமக்கு ஆரம்பத்திலேருந்து காட்டின ஒரு வழி அவங்க அதண்டு எதுவும் செய்யக்கூடாது அதாவது உடலுக்கு அதிகமான பாரத்தையோ அல்லது அதிகமான அதிர்வையோ தருவது போல அவர்களினுடைய உடல் உழைப்பு அப்படிங்கிறத அமையக்கூடாது இதுதான் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் நம்முடைய பெரியவங்க நமக்கு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இந்த விழாக்கள் அப்படின்னு வரும்போது கர்ப்பிணி பெண்கள் அதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னு நிறைய சொன்னாங்களே அதில் ஒன்று பொங்கல் அன்றைக்கி வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்க எல்லோரும் செய்வாங்க மாசமான பொண்ணு சும்மா பேசாமல் உட்காந்துருக்கலாம் ஆனா இன்னைக்கு நாங்க தனிக்குடுத்த இருக்கிறோம் வெளிநாட்டுல இருக்கிறோம் வெளி மாநிலத்துல இருக்கிறோம் தனியாவே வாழ்ற நாங்க வீட்டுல ஒரு விசேஷம்னா நாங்களே தானே செஞ்சாகணும் அப்ப மாசமா இருக்கும்போது பொங்கல் வைக்க கூடாதுன்னா அந்த வருஷம் பொங்கலே கும்பிட முடியாம போயிடுமேம்மா என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப ஆதங்கமா கேட்டுருக்கிறீங்க உண்மைதான் இதுக்கு என்ன காரணமா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல பானை வைத்து தான் பொங்கல் வைக்கக்கூடிய வழக்கம் அதுவும் மண்பானை வைத்து பொங்கல் வைக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறத நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மண்பானை வைத்து பொங்கல் வைக்கும்போது பானை சரியில்லை அப்படின்னாலோ இல்ல பானை பதம் தவறிவிட்டது அப்படின்னாலோ வைக்கும்போது போது அஜாக்கிரதையாக வைச்சாலோ சில நேரத்துல எப்போயோ ஒன்று இந்த பானை கை தவறி உடைந்து விட்டது அப்படின்னா இந்த கர்ப்பிணி பெண் வயிற்றில் இருக்கக்கூடிய பனிக்குடம் இடையில் அதுபோல் உடைந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கே மனசில் ஏற்பட்டுரும் அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க இது போன்ற விசேஷங்களில் கர்ப்பிணி பெண்கள் தலையிட வேண்டாம் வீட்டில் இருக்கிற மற்றவங்க பார்த்துக்குவாங்க நீங்கள் பேசாமல் ஒரு ஓரமாக உட்காந்து சந்தோஷமாக இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு அந்த சூழ்நிலை நமக்கு இல்லை இன்னைக்கு நம்ம வைக்கக்கூடிய பானைகள் எல்லாம் பித்தளை பானையில அதுக்கப்புறம் வெங்கல பானையில நம்ம பொங்கல் வைக்கிறோம் அதனால ரொம்ப ஜாகிரதையா வைக்கலாம் இன்னும் நிறைய பேர் தான் பொங்கல் வைக்கிறாங்க அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் சொன்னதற்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த பெண்கள் ஆரோக்கியமா இருக்கணும் அதை விட ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் தான் இப்ப நாங்கள் தனியா தான் இருக்கிறோம் எங்களுக்கு யாருமே கூட கிடையாது கணவனும் நானும் மட்டும் நாங்க இருக்கிறோம் மாசமா இருக்கிறோம் அப்படின்னா ஜாக்கிரதையா கணவனை துணைக்கு வைத்து கொண்டு நீங்க உங்க வீட்ல சின்னதாக ஒரு பானை வச்சு எப்படி நம்ம பொங்கல் கொண்டாடுவோமோ அது போல் தாராளமாக சந்தோஷமா பொங்கல் கொண்டாடி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி மகிழ்ச்சியாக பொங்கலை எடுத்துட்டு போகலாம் இந்த பதிவு கர்ப்பிணி பெண்களுக்காகவே தரப்பட்டிருக்குது உங்களை சார்ந்தவர்கள் யாராவது கர்ப்பமா இருக்கிறாங்க அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவுகளை ஷேர் பண்ணுங்க சந்தோஷமா இந்த பொங்கல் பண்டிகையை எல்லாருமா கொண்டாடி மகிழலாம் நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்